ஒரு சாதாரண மனுஷன் 30 ரூபாய்க்கு விற்கிற கிண்டர் ஜாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் வேலைக்கு போய் 200 ரூபா சம்பாதிச்சா உளுந்து உலக்க பொருளங்க வாங்க 150 ரூபா அதுலேயே சரியாக போயிடுது. சரி, கையில் மீதி இருக்க 50 ரூபா வச்சு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே விலையை 40 ரூபாவாக மாற்றிட்டாங்க. இருக்க 50 ரூபா வச்சு வாங்கலாம் அப்படின்ட்டு புதுசாக பெயிண்ட் அடிச்சு வார்னிஷ் பண்ணி வாட்டர் வாஷ்லாம் பண்ண பைக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அதில் பெட்ரோல் இல்லை. சரி, சைக்கிளாவது எடுத்துகிட்டு போய் வாங்கலாம் அப்படின்ட்டு 100 மீட்டர் போகிறதுக்குள்ளே சைக்கிளில் ஓசோனில் ஓட்ட விழுந்தது போல் டியூப் பிளாஸ்ட் ஆகி ஓட்ட விழுந்துருச்சு. இப்போ அவனோட தேவை சைக்கிள் டியூப் வாங்குறதா இல்லை கிண்டர் ஜாய் வாங்குறதா அப்படின்ட்டு இங்கி பிங்கி பாங்கி பிங்கி டிங்கி ஊஜிச்சுட்டா அப்படின்ட்டு போட்டு பார்த்தப்ப சைக்கிள் டியூப் மாத்திரை தான் பெருசாக தெரிஞ்சு. இப்படி ஒரு கிண்டர் ஜாய் சம்பாதிச்சு வாங்குறதுக்குள்ளே அவன் வாழ்க்கையே ஓடிது. பட் இங்கே ஸ்டான்லின் ஒருத்தருக்கு காசு நோய் அட்டாக் ஆகிடுச்சு. நோய் வந்ததும் நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் காட்டுவோம். பட் இவர் முட்டுச்சந்தில் முத்துமாலையை கையில் மாட்டிட்டு 30 யுகமாக எத்தனை முத்து இருக்குது அப்படின்ட்டு எண்ணிக்கிட்டு இருந்த ஒரு முனியோரை தேடி போகிறாரு. அவர்கிட்ட நோய்க்கான தீர்வை கேட்டப்ப அவரும் பாதயாத்திரை பண்ணணும், 10 பேர் கூப்பிட்டு வச்சு கொரோனா காலத்தில் பல்லாங்குழி விளையாடணும் அப்படின்னு சொல்லாமல் அவர் ரேஞ்சு கேட்டது போல் தூய காத்தும் சூரிய ஒளியும் படுற ஒரு புது வீடு கட்டி அதில் காலம் போன காலத்தில் காற்று வாங்கினா உன்னை பிடிச்ச 7.5 சனி பினி பீடுன்ட்டு எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு அந்த தாடி வச்ச கேடி முனிவர் சொல்கிறாரு. ஹிஸ்ட்ரிக்கு போய் பார்த்தோம்னா 1849 சூப்பரா இருக்கும் அப்படின்னு கிளப்பி விட்டது போல ஒரு பெரிய ஹோட்டல் ராக்கி மலைக்கு பக்கத்துல கட்டுறாரு. தென் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமியார் சொன்னது போல அந்த தூய காற்றை சுவாசிச்சதால சூரிய ஒளியில சுத்தி தெரிஞ்சதாலையும் ராக்கி மலையில கட்டின இந்த ஹோட்டல் இவரோட நுரையீரலை நல்லா ஒர்க் பண்ண வச்சு இவரை காசு நோயிலிருந்து மொத்தமா காப்பாத்திருச்சு. தென் ஒய்ஃபு குழந்தைங்க கூட சந்தோஷமா வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்றாரு. 1907 ஆயுத பூஜைக்கு பண்ண டெக்கரேஷன் போல டோட்டலா ரெக்கவர் ஆயிட்டாரு. ஸோ அந்த பிளேஸ் விட்டு போக மனசு இல்லைனாலும் தான் வேலைக்காக சொந்த ஊருக்கு போறாரு. அப்ப இனி ஒவ்வொரு வருஷமும் கோடை காலத்தில் இங்கே வரணும் அப்படின்ட்டு சத்தியம் சபதம்லாம் எடுக்கிறாரு. இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சத்தியம் பண்ண கொஞ்ச நாளில் இறந்து போயிடுறாரு. இப்போ அவரோட மனைவி அந்த ஹோட்டலை மெயின்டைன் பண்ண வேண்டிய நிலமை வந்துச்சு. ஒரு நாள் சமையல்காரன் தட்டில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஸ்டான்லியோட மனைவிக்கு கொடுக்க போகிறாரு. அவர் கிச்சன்லேருந்து ஹாலுக்கு போகிறப்ப இறந்து போன ஸ்டான்லி இங்கே நின்றுக்கிட்டு தான் வாழ்ந்த ஹோட்டலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இறந்து போன ஸ்டான்லி எப்படி இங்கே வந்தார், எதுக்காக வந்தார், அவரோட ஆசைகள் என்ன அப்படின்ட்டு பார்ட் 2 பார்க்கலாம்.